தமிழகத்தில் 5 நாட்களுக்கு பிறகு கோவில்களில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி. பழனி, திருச்செந்தூர், ராமநாத சுவாமி கோவில்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் திரைகளை நீக்கி 6 முறை காண்பிக்கப்பட்ட ஜோதி. பக்தி பரவசத்துடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை குளமங்கலம் மலைக்கோவிலில் ஜல்லிக்கட்டு போட்டி. சீரிப்பாயும் காளைகளை அடக்க வீரர்கள் போட்டா போட்டி. புதுச்சேரியில் காவலர் பணிக்கான உடற்தகுதி தேர்வு தொடக்கம். முறைகேடுகளை தடுக்க முதல் முறையாக டிஜிட்டல் முறையில் தேர்வு. போடி பகுதியில் மானாவாரியாக சோளம் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் நடப்பு பருவத்தில் நல்ல விளைச்சல் இருந்தும் விலை குறைந்துள்ளதால் கவலை. சேலம் மாவட்டத்தில் நெல் வயல்களில் களை எடுக்கும் பணிகள் தொடக்கம். நெல் பயிருக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் வகையில் நெல் குத்துக்களை கிளறிவிடும் விவசாயிகள். ஓமலூர் பகுதியில் சாலைகளில் மூட்டை மூட்டையாக வீசி செல்லப்படும் இறைச்சி கழிவுகள். தடுப்பு நடவடிக்கைகள் இல்லாததால் பொதுமக்கள் அதிருப்தி. கோவையில் வனத்துறையினருக்கு சவால் விடுக்கும் சிறுத்தை. 3வது நாளாக சிறுத்தையை பிடிக்கும் பணி தீவிரம். கொரோனா தடுப்பு விதிகளை பின்பற்ற தனியார் நிறுவனங்களுக்கு பொது சுகாதாரத்துறை சுற்றறிக்கை. ஊழியர்கள் முகக்கவசம் அணிந்திருப்பதை உறுதி செய்ய அறிவுறுத்தல்.